உன் சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கை. இயேசையா 26:3 இவ்வளவு சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு நீ நடத்துகிறன்ற. ஆமாங்க, இந்த நாளில் நாம் அநேக வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சமாதானத்தை இழந்திருக்கிறோம், சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், சமாதானத்துக்கான வழிகள் இல்லை என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய உடன்படிக்கையை தந்திருக்கிறார். அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை, யாருக்குமே கிடைக்காது. அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனாக நம்ம கையில் இருக்குது. அதாவது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பத்திரத்தையே எழுதி கொடுத்துருக்கிறார். அது பேர் தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆகவே நம்ம எந்த இடத்துல அந்த சமாதான குறைவு இருக்குதோ அதை நாம் கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து நாம் வெளியே வந்து கர்த்தருடைய பாதையில், கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய பாடல்கள் பாடுவதிலும் அவருக்காய் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சமாதானம் நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா. அதனால் சமாதான குறைச்சலுக்கான காரணத்தை நாம் கண்டுபிடிப்போம், அதிலிருந்து வெளியே வருவோம், கர்த்தர் பூரண சமாதானத்தோடு நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா.